வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீ சிஸ்டர் ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான சுத்து முறுக்கை எப்படி சுவையாக செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுத்து முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: நம்ம பச்சை அரிசி அரைப்படி எடுத்து வச்சுருக்கோம். 50 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் புழுங்கல் அரிசியை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவை எடுத்துக்கலாம். நம்ம பவுடராக நுணுக்கி வச்சுருக்க புழுங்கல் அரிசி மாவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசியை நம்ம வறுத்துட்டு இதேமாரி சேர்க்கும்போது முறுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். தண்ணியாக இருக்கிற மாவு நல்லா இறுகி கெட்டியாகிடும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம். மாவு இப்போ நல்லா கெட்டியாகிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து கொஞ்சம் நெய்யை தொட்டுக்கிட்டு ஒரு வெள்ளை துணியில் இதேமாரி சின்ன மூடி இல்லைன்னா கிண்ணத்தை வச்சு முறுக்கை இதேமாரி சுற்றி விட்டுக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைஞ்சிருந்துச்சுன்னா இதேமாரி நல்லா சுத்த ஈஸியாக வரும். உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஜீரகத்துக்கு பதில் ஓமத்தை கூட கலந்துக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இதேமாரி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நெய்யை தொட்டு முறுக்கை சுற்றி வச்சிடலாம். இப்போ நாம் எல்லா மாவையும் சுற்றி வச்சிட்டோம். கொஞ்சம் உலர விடலாம். இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் முறுக்கை ஒன்று ஒன்றா இதுமாரி தோசை திருப்பியால் எடுத்து போடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். இப்போ முறுக்கை திருப்பி விடலாம். இந்த முறுக்கை குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா செவக்க வந்திருக்கு. எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதேமாரி நம்ம சுற்றி வச்சுருக்க ஒவ்வொரு முறுக்கையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். சுத்து முறுக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.